வணக்கம். இன்னைக்கு நியூட்டலாரக்ஸில் நியூலி ஆட் பண்ண ஐட்டம் அண்ட் டேட்டா போர்ட்டிங்கில் ஆட் பண்ண ஐட்டமே வந்துட்டு நம்ம எப்படி மேப் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வென்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஐட்டம்ஸ் ஓன்லி நியூலி ஆடட் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை ஃபில்டர் கொடுத்தோம்னா, ஸோ நியூலி ஆட் பண்ண ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி டைமிங் சிம்பிள் நம்ம ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு ஐட்டம்ஸ் வந்துட்டு மேப் ஆயிருக்காது. ஓகே, ஸோ மேப் திஸ் ஐட்டம்ன்ற ரைட் சைடில் இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி, ஸோ அந்த ஒரு ஐட்டமை நம்ம மேப் பண்ணிக்கலாம். கீழே நம்மளுக்கு சஜஷன் ஐட்டம் நேம் ஷோ ஆகும், ஆர் எல்ஸ் நம்ம ஐட்டம் நேமை டைப் பண்ணிவிட்டு இல்லை பார்கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஐட்டம் நேமை இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ஒன் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது பேக்கிங் அண்ட் ஸோ அதர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு மேப்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு இர்ரிவர்சபிள். ஸோ ஒன்ஸ் நம்ம பண்ணோம்னா, ஓகே, அதை நம்ம செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எல்லா பேக்கிங் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்டேட் பண்ணணும். ஓகே, எவ்ரி டீட்டெயில்ஸை நம்ம செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு மேப் ஆகிடும். ஓகே, அரிஷோர் எஸ் கிளிக் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் மேப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு சஜஷனில் எந்த ஒரு ப்ராடக்ட் ஷோ ஆகலைன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மொபைல் ஆப் த்ரூ வந்துட்டு ஆட் பண்ணுவோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டேட்டா போர்ட்டிங்கான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு பெண்டிங்கில் இருக்கிறத எப்படி மேப் பண்ணுறோம், மேப்பிங் பெண்டிங்கில் இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் ஐட்டம்ஸை வந்துட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம். ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டன்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேட்டா மைக்ரேஷன் லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் இன்வென்ட்ரியில் எவ்வளோ ப்ராடக்ட் டேட்டா மைக்ரேட் ஆகியிருக்கு அந்த ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ ஐட்டம் மேப் ஆயிருக்கு, பெண்டிங் எவ்வளோ இருக்குது, அண்ட் ரிமூவ்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் பேலன்சஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதை ரைட் சைடில் இங்கே கிளிக் பண்ணோம்னா அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை. ஓகே, நெக்ஸ்ட் பெண்டிங் மீன்ஸ் ஆல்ரெடி மேப்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம், அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு மேப்டு பை சிஸ்டமே வந்துட்டு இது ஒரு மேப்பிங்கை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெண்டிங். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கேருந்து வந்துட்டு நம்ம எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்துட்டு மேப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேப் திஸ் ஐட்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அங்கேருந்து மேப் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு சஜஷன் கிடைக்கும், அந்த சஜஷனில் அந்த ப்ராடக்ட் நேமை நம்ம டைப் பண்ணி மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேப்ன்ற ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக பேக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு ப்ராடக்ட் மேப் ஆகிடும். ஸோ ஆஸ் இட் இஸ் இதுவும் வந்துட்டு இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் தான். ஓகே, கன்ஃபார்ம் நம்ம கிளிக் பண்ணுறோம், இந்த ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக மேப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம மேப் பண்ண எல்லா ப்ராடக்ட்டையும் வந்துட்டு இங்கே ரிப்போர்ட்ஸில் செக் பண்ணிக்கலாம். மோர் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், இதில் ஐட்டம் மேப்பிங் லாக்ஸ். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம மேப் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிருக்கும், நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம ஐட்டம் வந்துட்டு மேப்பிங் பண்ணலாம். தேங்க்யூ.